திருச்செந்தூரில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் இரண்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை அமைச்சர் கீதா ஜீவன் நடத்தி வைத்தார். தூத்துக்குடியில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டனர். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க புதிய இணையதள முகவரியை மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்செந்தூரில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் இரவில் வீடுகள் தோறும் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவதும் கொழுக்கட்டை தயார் செய்து படைத்து வழிபடுவதும் வழக்கமாகும். இந்த ஆண்டிற்கான திருக்கார்த்திகை விழா நாளை 6ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இதனையொட்டி பல்வேறு பகுதிகளில் தயார் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. வணக்கம், என் பேர் நெல்லியப்பன். நான் 2 வருஷமாக சென்னை தெருவில் விளக்கு கடை வச்சுருக்கேன். இந்த விளக்கெல்லாம் நாங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து நட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு, பிள்ளையார் விளக்கு, அணையா விளக்கு, இன்னும் நிறையா வகையான விளக்குகள் இருக்குது. பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். களிமண், சிமெண்ட், பீங்கான் உள்ளிட்டவைகளால் பல வடிவங்களில் விளக்குகள் விற்பனைக்கு உள்ளன. இதேபோன்று அணையா விளக்கும் அதிகமாக விற்பனையாகி வருகிறது. இந்த விளக்குகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இந்த கார்த்திகை மாதத்தில் நம் வீட்டு வாசலில் விளக்கேற்ற வேண்டும். திருக்கார்த்திகை அன்று வீட்டுக்குள்ளும் வீட்டு வாசலிலும் அனைத்து இடங்களிலுமே நாம் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்குகளை ஏற்றலாம். நாம் எந்த விளக்கை ஏற்றினாலும் அதற்கான முழு பணலும் உண்டு. பொதுவாக மண் சிட்டி விளக்கு ஏற்றும்போது மன நிம்மதியும், பித்தளை விளக்கு ஏற்றும் பொழுது ஆரோக்கியமும், வெள்ளி விளக்கு செல்வ செழிப்பும் தருவதாக கூறப்படுகிறது. நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் சொக்கப்பானையும் நம் மனதில் உள்ள ஆணவத்தை அழித்து நம்மை ஒரு சுத்தமான மனிதனாக மாற்றுகின்றது என்பதே ஐதீகம். தூத்துக்குடியில் இரண்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை அமைச்சர் கீதா ஜீவன் நடத்தி வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இரண்டு ஜோடிகளுக்கு நடத்தப்பட்ட திருமணத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 7 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தப்பட்டது. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் வைத்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த திருமணத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் 2 ஜோடிகளுக்கும் 40,000 ரூபாய் மதிப்பிலான பீரோ, வீட்டு சாமான்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிவன் கோவில் ஆணையர் மற்றும் திருமண வீட்டார், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் டிசம்பர் 4ஆம் தேதி பேரணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவரின் குடியேற்றத்தை எதிர்த்தும் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராகவும் தூத்துக்குடியில் டிசம்பர் 4ஆம் தேதி மாலை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி பீச் ரோட்டில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் சென்றவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோஷம் எழுப்பியபடி சென்றனர். மேலும் பேரணியானது சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே முடிவடைந்தது. அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து பேரணிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளர் ராஜசேகர் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வேல்ராஜ் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க புதிய இணையதள முகவரியை மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மின் இணைப்புதாரர்கள் மின் இணைப்பு எண்ணை அவர்களது ஆதாருடன் இணைக்கும் பணியானது மத்திய அரசின் உரிய ஒப்புதல் பெற்று தமிழகம் எங்கும் கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது. மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்க சிறப்பு முகாம்கள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தமிழக மின்சாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரி அலுவலகங்களில் காலை 10:30 முதல் மாலை 5:15 வரை சிறப்பு முகாம் நடைபெறும். பண்டிகை நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள் தவிர ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த பணிக்காக மின்சார வாரியம் கூடுதலாக தனி இணையதள முகவரியை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த இணையதள முகவரியை பயன்படுத்தி ஆதார் எண்ணை இணைக்க www.tangetco.gov.in என்ற இணையதளத்திலும் இணைக்கலாம். தூத்துக்குடி டி சவேரியார்புர புனித சவேரியார் ஆலய திருவிழாவில் சப்பரபவனி நடைபெற்றது. தூத்துக்குடி டி சவேரியார்புரம் புனித சவேரியார் ஆலய 134ஆம் ஆண்டு திருவிழா கடந்த நவம்பர் 24ஆம் தேதி மாலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை திருப்பலியும் மாலை மறையுறை நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. மேலும் நற்கருணை பவனியும் புது நன்மை திருப்பலியும் நடைபெற்றது. தூத்துக்குடி மறைமாவட்ட பிஷப் ஸ்டீஃபன் அந்தோணி தலைமையில் மாலை ஆராதனையும் நடைபெற்றது. திருவிழாவில் ஆடம்பர
சப்பர திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதா மற்றும் சவேரியாரின் சப்பர பவனியும் நடைபெற்றது. விழாவில் பங்கு தந்தைகள் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை குழந்தைராஜன், ஊர் நிர்வாகிகள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை காண்போம். தங்கம் ஒரு சவரன் 40,128 ரூபாய்க்கும், தங்கம் ஒரு கிராம் 5,016 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி ஒரு கிலோ 71,600 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 71 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.